ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான செல்ஃபி நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மினிமம் வித்ராவே வெறும் 5 ரூபா தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணி ஈஸியாக வித்ரா பண்ணுற மாதிரியான ஆப் தான் இந்த ஆப். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு ப்ரோ இதெல்லாம் ஒரு ஆப்பான்னு கேட்டிங்கன்னா செல்ஃபி ஆனிங் ஆப் தாங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் கம்மியான அமௌண்ட்ஸ் தான் நீங்கள் ஆன் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை பெரிய அமௌண்ட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த வீடியோ இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒரு செல்ஃபாக இவ்வளோ ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு நாளைக்கு நான் ஆன் பண்ணணும், எந்த ஒரு ரெஃபருமே பண்ணாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மட்டும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணணும், வித்ராவல் பேமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆப் தான் இந்த ஆப். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை, கரெக்டாக கிளியராக கொடுத்துட்ருக்கான். ஸோ இன்னும் ரெண்டு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னா ஒரு ஆப் வந்து 1300 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பவர் பேங்க் கான்செப்ட் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த ஆப்பை பற்றி போடலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு ஸ்க்ராச் கார்டு ஏர்னிங் ஆப் இருக்குது. நம்ம ஃபோன்பே ஜிபேலாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கேஷ்பேக்குமே கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆப் மூலமாக நம்ம பே பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 100 ரூபீஸ் பே பண்ணுறோங்கிற இடத்துல ஒரு 3 ரூபீஸ் 5 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப் தான். அந்த ஆப் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வேணுமான்னு கேட்டிருக்கேன், அப்புறம் அந்த ஸ்க்ராச் கார்டு ஆப் வேணுமான்னு கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறத பொறுத்து தான் அடுத்த வீடியோஸ் வந்து வரும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நியாயமாக இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அதை கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்ட நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட் இருந்தாலுமே நம்ம உடனுக்குடனே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு மட்டும்தான் போடுவோம். எந்த ஒரு ஏர்னிங் ஆப் இருந்தாலும் சரி, இது கிரிப்டோ ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, பிட்காயின் எந்த மாதிரியான ஏர்னிங் அப்டேட் இருந்தாலும் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு தோன்ற ஆப்ஸ் தான் வீடியோஸ் போடுவேன். சும்மா எடுத்தவங்க தோணலாம் வீடியோஸ் போட மாட்டேன். 10 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் பக்கமான வீடியோவாக தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ண அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷேர் பண்ணணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன தோணும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆஃபீஷியல் எனக்கு லிங்க் இருக்குது, இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இன்னுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டக்கன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா டெலிகிராம் ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10,000 ரூபா காசு கிடச்சிரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட்மே எனக்கு தெரிஞ்ச உடனே டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுறேன். ஏகப்பட்ட சைன் அப் போனஸோட இருக்கிற பெட்டிங் ஆப்ஸ் அப்புறம் ரம்மி ஆப்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாமே நான் வீடியோஸ் போட முடியாது, ஸ்ட்ரைக் வந்துடும். ஆனால் இதுவே நான் டெலிகிராமில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெலிகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ போட போகிற ஆப் க்ளோஸ் ஆனாலும் புதுசாக ஏதாவது ஆப் வந்தாலும் உங்களையும் என்னையும் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிற ஒரு இடம் தான் வந்து டெலிகிராம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இன்னுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ போட போகிற ஆப்லேருந்து எப்போ என்ன ஆப் வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் டெலிகிராமில் தான் சொல்லுவேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 13,000 பேர் இருக்காங்க, 1000+ ஆக்டிவ் யூசர்ஸ் வந்துருக்காங்க. நீங்கள் இனிமேல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னா டக்குன்னு பார்க்க போயிடலாம், கேஷ் பப்பி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப் லிங்க்கு கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிடும். ஸோ ப்ளே ஸ்டோருக்கில் போனவொன்னே என்ன பண்ணணுங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போனோடனே டேரெக்டாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டே நீங்கள் ரெண்டு டைம்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ லாகின் வித் கூகுள் கேட்கும், அதுக்கு முன்னாடி இந்த அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் வித் கூகுள் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓடிபிலாம் எதுவுமே வரல, பட் உங்களுக்கு மேபி வந்துச்சுன்னா அதை கரெக்டாக போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ரெஃபருக்குலாம் அமௌண்ட் கிடையாது. பெரிய அமௌண்ட் ஏன் பண்ணி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் முடியாது தான். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஸ் எல்லாமே பின்னாடி ஃபியூச்சரில் வரும். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 1300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப், அதுவுமே நம்ம 2 மாதத்தில் போட்ட அமௌண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வர்றது ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுவுமே போடலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதமாக யோசிச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன். என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த கண்டென்ட் போடலாமா வேணாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணால் கேஷ்பேக் கிடைக்குது, அந்த ஆப்பை வந்து நான் எப்படியும் போட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஆப்பு. ஸோ அதை அடுத்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பில் வந்து செல்ஃபி ஏர்னிங் மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்துலேயுமே சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு 6 இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பப் ஸ்கேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் என்னன்னா நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட்ஸை ஏர்ன் பண்ணி டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பெருசு பெருசாக இருக்கிற காயின்ஸ் எல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் சின்னதாக. இங்கே பாருங்கள், 280 காயின்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு சைன் அப் போனஸே 100 காயின் சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? 100 காயின் சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் 10 காயின் டெய்லி செக் இன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ராச் கார்டு இருக்கும் எல்லாத்துக்குமே உள்ளே வந்த உடனேயும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 10 காயின் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி 120 காயின் உங்களுக்கு சைன் அப் போனஸாகவே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பப் ஸ்கேலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2-3 ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த 3.6K இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு 120 காயின் தான் வந்து 1 ரூபி. ஓகேவா? சைன் அப் போனஸே உங்களுக்கு 1 ரூபி கிட்ட வந்துடும். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூபீஸ் 650 காயின்ஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட யூபிஐ ஐடிக்கு வித்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் 5-10 மினிட்ஸில் வந்துடும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வரலனா இந்த ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ், அதுக்கு மேலே
போகாது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வரும், ஏன்னா செல்ஃபி ஏனிங் ஆப் தான். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள் இந்த 3.6K அப்படி இருக்கிறதா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த 140 காயின், 280 காயின் இந்த மாதிரி இருக்கல, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அமௌண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க, நியூ யூசர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வியூ டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் அந்த லிங்க் கீழே கெட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் த ஆப். ஒரு 2 நிமிஷம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 140 காயின் வந்து இன்ஸ்டண்ட்டாக டேரெக்டாக இங்கே கிரெடிட் ஆயிரும், எங்கள் மெயின் வாலெட்லேயே கிரெடிட் ஆயிரும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். 2-3 ஆப்பை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ட போது எனக்கு கிரெடிட் ஆகலைனா மேபி உங்கள் ஃபோனுக்கு இந்த ஆப் சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லை ஸ்க்ராட்ச் கார்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், மேபி ஸ்க்ராட்ச் கார்டு கூட உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, அடுத்து இதில் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த 6 ஆப்ஷனுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளே டைம் இருக்கும், ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாகவும் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அவங்க சொல்கிற ஆப்பில் கொஞ்ச நேரம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்கும். அதுக்குமே அவங்க ஒரு கிரிட்டீரியா கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, இந்த லெவலுக்கு நீங்கள் போயிருக்கணும், இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி. அடுத்து உங்களுக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மூணுமே ஒரே மாதிரி தான். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் ஒன் மட்டும் சொல்கிறேன், பிட் ஏபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் சர்வே தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அந்த மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இதை மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு 16 நிமிஷம் சர்வே, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன டேட்டா, அந்த மாதிரி சும்மா கேட்பாங்க. எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, சும்மா கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் 10 நிமிஷம் இந்த சர்வே அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 390 காயின் வரைக்கும் காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கீழே வரைக்கும் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அந்த உள்ளே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் காமிக்கும், அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட் கேஒய்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க, உங்களுக்கு விருப்பம்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும். அடுத்து வாட்ச் வீடியோன்னு இருக்குது, ஒரு 30 செகண்ட் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு 10-50 காயின்ஸ்க்குள்ளே ரேண்டமாக ஒரு காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் மோர் காயின்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு நான் எப்படிலாம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி லீடர் போர்டுன்னு ஒன்று இருக்கும், டெய்லி லீடர் போர்டுனா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் வரும். நீங்கள் இன்றைக்கி ஒரு 500 காயின் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பிளேஸஸ்க்குள்ளே வருவீங்க. ஃபஸ்ட்டு 100 பிளேஸஸ்க்குள்ளே வரவங்களுக்கு ரேண்டமாக அவங்க வந்து காயின்ஸ் வந்து டெய்லி 12 மணிக்கு ஆட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன், நீங்கள் 15 நாள் தொடர்ந்து செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அதுக்கு 1000 காயின்ஸ் வரைக்கும் ஸ்க்ராட்ச் கார்டில் கிடைக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி செக்இனும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் பண்ணி வரும்போது உள்ள ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருவாங்க, அதையும் ஸ்க்ராட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ரெஃபருக்கு 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, பட் எப்போ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எப்போ 5 ரூபா ஆன் பண்ணி வித்ரா பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் முதலே சொல்லியிருப்பேன், ரெஃபருக்கு இதெல்லாம் அமௌண்ட் கிடையாது, 10 பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை, இது செல்ஃபி ஆனிங் ஆப் அப்படின்னு சொல்லி செல்ஃபாக ஆன் பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணுறவங்களுக்கு இது சரிபட்டு வராது. அடுத்து இங்கே வந்து ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும், ஸோ நீங்கள் இது எப்படி வித்ரா பண்ணுறது என்னங்கிறதாவே இங்கே ஷோ ஆகும். ஸோ யூபிஐயா இல்லை ஃப்ளிப்கார்ட்டா என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் யூபிஐ கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ மினிமம் 650 காயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 ரூபா இன்ஸ்டன்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி கேட்கும். ஸோ யூபிஐ ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் வித்தின் 5-10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும், மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்துடும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. ஓப்பிகேஷன் இந்த வீடியோ, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் போகிறதா இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு ஆப் போகிறதாங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ 1000 வியூஸ் பண்ணணும், அடுத்த வீடியோ வந்துடும். ஓப்பிகேஷன் இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல